வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா வந்து குளிச்சு நல்லா வந்து கெட்டி நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி ஊற்றுற எண்ணெய் வந்து லைட்டாக வந்து இட்லாம். கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராப் விட்டாலே போதும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பேத்துக்குன்னா தேவையான அளவுக்கு மொத்தத்தில் வந்து பெருசு பெருசாக ஊற்றுவாங்க, ஒரு மாதிரி லிமிட்டாக ஊற்றுவாங்க. ஒன்று ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா நல்லா வேகட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து நல்லா வெந்தணம் இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் எல்லாமே வந்து மடமடான்னு பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புது ஸோ இது இந்த பக்கம் வந்து விசில் வந்து எப்படி வந்துச்சு வெந்துச்சா வேகலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெரியறதில்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன். ஸோ கத்தியில் வந்து இப்படி பண்ணலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இட்லி வந்து வெந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்டீமில் அப்படியே இருக்கட்டும். இட்லி வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஸ்மால்.